ஹலோ கைஸ், எல்லோருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். நான் தான் உங்கள் மேஜர், அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மேஜர் மகான். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கார் மெக்கானிக்ஸ் சிமுலேட்டர் 2014 எபிசோட் நம்பர் 31. இதுக்கு முன்னாடி இந்த எபிசோட்ஸ் எதுவுமே நீங்கள் பார்க்கலனா, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் தரேன், போய் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் அந்த பெல் பட்டன் தட்டி வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ வித்தவுட் எனி டிலே, லெட்ஸ் கோ. லாஸ்ட் எபிசோட் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு கார் வந்திருக்கும், கம்ப்ளீட்டாக அதை செக் பண்ணுன்னு சொல்லியிருப்போம். இன்ஜின் பார்ட்ஸு அதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் டிஸ்மேண்டில் பண்ணி வச்சுருப்போம். இப்போது அதை வாங்கி அசம்பிள் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா 4 டயரும் இருக்காது. இதோ 2 டயர் இருக்காது, இங்கே 2 டயர் இருக்காது. ஓகே, இப்போ எதாவதெல்லாம் சர்வீஸ் பண்ண முடியுமோ? எஸ் ப்ளீஸ், தேங்க்யூ. ஆக்சல், எஸ் ப்ளீஸ், தேங்க்யூ. ஸ்டார்டர், எஸ் ப்ளீஸ், தேங்க்யூ. கேலிப்பர், 4 கேலிப்பர். டிரைவ் ஷாஃப்ட்டு ரெடி பண்ணிடுவோம். கியர் பாக்ஸ் ரெடி பண்ணிடுவோம். ஆல் ரைட், இப்போது பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது என்னென்ன? ஸோ இது நம்மளுக்கு தேவையில்லை. டிஸ்போசிட், ஸோ வல்கன் ஸ்பெக்ட்ராங்கிற ஒரு டயர் வாங்கணும். ஒரு டயரு, ரெண்டு டயரு, ரெண்டு பிரேக் டிஸ்க்கு, டைமிங் பெல்ட் V6, மஃப்ளர், மிடல் மஃப்ளர் ஒன்று வாங்கணும், ப்ரெஷர் பிளேட். ஓகே, நிறையா டென்ஷன்ஸ் எல்லாம் வேணாம். கம்ப்யூட்டர் ஜி, ஓ 61,000, 5% எக்ஸ்ட்ரா பண்ணுவோமா? கம்ப்ளீட்டாக மேக்ஸ் அவுட் பண்ணிடலாம். இப்போ வேணுங்கிறது வந்துட்டு ஃப்ரிக்ஷன் பிளேட் 1, பிரேக் டிஸ்க்கு 2. ஓகே, அப்புறமா M6 மிடில் மஃப்ளர் 1, தென் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். டைமிங் பெல்ட் V6 1, வல்கன் எஸ், இது 2 டயர் வேணும். ஐ திங்க் எல்லாம் வாங்கிட்டோம்னு நினைக்கிறேன், ஒரு தடவை செக் பண்ணிடலாம். வல்கன் $20 தானா? ஓகே, நீங்கள் ரெண்டு பேர் போங்க. பிரேக் டெஸ்க் வாங்கிட்டேன், டைமிங் பெல்ட் வாங்கியாச்சு, ப்ரெஷர் பிளேட்டே வாங்கலை. 300 ப்ரெஷர் பிளேட் வாங்கணும், மஃப்ளர் தான் வாங்கியாச்சுல்ல. ஓகே, ப்ரெஷர் பிளேட் ஒன்று வாங்கணும். ஓகே, $16, தேங்க்யூ வெரி மச். ஓகே, அசம்பிளி ஆரம்பிப்போமா? எங்கேருந்து ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஆரம்பிச்சிடுவோம், பார்க்கலாம். ஏன்னா இப்போதைக்கு எதுவும் டிக் மார்க் எதுவும் வியலை. ஸோ ஃபஸ்ட்டு கியர் பாக்ஸ், ப்ரெஷர் பிளேட், ஓகே, இன்ஜின்லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். கியர் பாக்ஸ் எல்லாம் பிம்ப்ட் அப், கம்ப்ளீட்டாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். லாஸ்ட் எபிசோட் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஏன்னா லாஸ்ட் எபிசோடில் எல்லாத்தையும் கழட்டிட்டு கம்ப்ளீட்டாக 100% ரெடி பண்ணுவோம். இப்போ இந்த சைடு வந்தீங்கன்னா, அதோ பார், டைமிங் பெல்ட்டு, பெல்ட்டு டென்ஷனரு, சர்பென்டைன் பெல்ட்டு போட்டாச்சா? ஸோ
பிரேக் டெஸ்க், பிரேக் பேட்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஸோ எதுவும் பிரச்சனை இல்லை. பிரேக் காலிப்பர்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டோம்ல. ஸோ தேஞ்ச பேடாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா தான் ஓடும் 100%. இதையும் மாட்டியாச்சு, இதையும் மாட்டியாச்சு. ஓகே, ஸோ அது ஏன் அந்த பேடு போடலன்னா, ஃபஸ்ட் நம்ம வந்துட்டு ஆயில் எடுத்துருவோம். ஆயில் எடுத்துகிட்டு ஒரு தடவை சேஞ்ச் பண்ணிடலாம். ஏன்னா புது கியர் பாக்ஸ் உட்கார வச்சுருக்கோம்ல, ஸோ வி டோன்ட் வாண்ட் த இன்ஜின் டு கெட் ஸ்பாயில்டு. ஓகே, போட்டாச்சு. இப்போ மேலே ஏத்துறா. ஆல் ரைட், ட்ரைவ் ஷாஃப்ட் உட்கார வச்சாச்சு. எக்ஸாஸ்ட் டைப் தான். ஓகே, இதையும் போட்டாச்சு. எக்ஸாஸ்ட் பைப் மிடில், இது வரைக்கும் ஒரே பைப்பாக வரும், இப்போ இங்கே ரெண்டாக மாறும். ரெண்டு எக்ஸாஸ்டாக மாறும். ஓகே, இதையும் போட்டாச்சு. ஓகே, இதையும் ஃபிட் பண்ணியாச்சு. வேற ஏதாவது பிரச்சனை இருந்ததா? இல்லை இல்லை. ஓகே, நைஸ். இப்போ காரை கீழே இறக்கிடுவோம். இதான் ஒன்றுத்துக்கா டிக் மார்க் வந்திருக்காடா? ஓ, ரெண்டுத்துக்கு வந்துருச்சு. வாவ், நைஸ். நான் பார்க்கல, எதிர்பார்க்கல இதை. ஓகே, ஆக்சல் மாட்டிடுவோம். ஓகே, ஒரு பக்கம் ஆக்சல் மாட்டியாச்சு. பிரேக் டெஸ்க், பிரேக் பேட் நம்பர் ஒன், பிரேக் பேட் நம்பர் டூ, காலிப்பர் 92%. நம்ம என்ன பண்ணாலும் இந்த தானே கப்பு ஜெயிக்கிற ராஜா, அதனால உனக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துன்னுக்குறேன். நாம் என்ன ஆனாலும் சரி, நம்ம கப்பு ஜெயிச்சே ஆகணும். ஓகே, நைன்டி ஃபைவ் பர்சன்ட் பரவாயில்ல. பிரேக் டிஸ்க்கு, பிரேக் பேடு, போட்டாச்சு. காலிப்பா, இட்ஸ் ஆல் பீன் டன். இன்னும் ஒரே ஒரு பாட்டு தான் போடணும், செக் பண்ணிடலாம். ஆல் த்ரீ டன், எஸ். இது ஒன்று போட்டோன்னா கார் இஸ் பக்கா ரெடி. இந்த கார் தான் கைஸ். ஸோ விஷ் ஹிம் லக், ஆல் ஹஸ் பீன் ரிப்பேர்ட் பிரதர். கப் நம்மளுக்கு முக்கியம். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். அடுத்த காரை பார்ப்போம். நம்ம நெருங்கின்னுக்கோம். தட் இஸ் 76 கார்ஸ் இல்லை, நெருங்கின்னுக்கோம். நவ் த ஆர்டர் நம்பர் இஸ் 73, ஐ திங்க் ஸோ. எஸ், மேக் கார் டிரைவபிள், சேஞ்ச் ஆயில். ரேசிங் வாஸ் நாட் அ குட் ஐடியா. மை கார் இஸ் mess after one session. I have to sell it before it falls apart. Okay, repair the components that will enable me to drive again. Hey, இது எவ்வளோ தான் இதே காரத்துக்கு வருவீங்க? இப்படி பார்த்தா எதுவுமே பிரச்சனை இல்லைன்னு தான் தோணுது. ஓபிடி,
இன்ஜின் தானே டெஸ்ட் பண்ணிடுவோம், சைடில் இருக்கிறதெல்லாம் தெரியாது, மெயினாக இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சிடும். ஓகே ஸோ டன். என்ன பிரதர் வேற லெவலில் ஓட்டியிருக்கீங்க போல காரை. நாலு ஸ்பார்க் பிளக்கு டமாரு 1% நாலு ஸ்பார்க் பிளக்கும் சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஆயில் 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 அடடடா 36% தான் இருக்கு. டேய் ஆயிலே இல்லாமல் விட்டுருக்கேடா. ஆடா பாவி, பேட்டரி கம்மியாகுது, இக்னிஷன் மாடியூல் டமாரு. இதுக்கும் பெரிய லிஸ்ட்டு தான். ஃபியூயல் ஃபில்டர் இங்கேருந்தே தெரியுது பாருங்கள், ஃபியூயல் பம்ப்பு. ஸோ ஃபியூயல் பம்ப்பு டமார்னா ஃபியூயல் ஃபில்டரும் டமார் தான். ஓகே ஓகே 30% தான் இருக்கு. ஆல் ரைட் ஸோ எக்ஸாமின் பண்ணிடுவோமா. 46 ஓடும், 37, 44, 45, 46 என்ன பண்ணலாம். காரை மேலே ஏற்றிட்டு, மேலே ஏறதுக்கு முன்னாடி ரிப்பேர் பாப்பாச்சு, பேட்டரி ரீசார்ஜ் பண்ணி கொடுங்கோ. ஆயிடுச்சா, தேங்க்யூ. ஸோ கண்டிப்பாக ஃபியூயல் பம்ப்பு. ஏய் டேய் ஓகே ஃபியூயல் ஃபில்டரு 36% ரிப்பேர் பாபாச்சி. பம்ப் ஏதாவது ரெடி பண்ண முடியுமா? நேவ் முடியாது, நேவ். இப்போது என்னென்ன வாங்கணும் லிஸ்ட்டை பார்த்துருவோமா. நாலு ஸ்பார்க் பிளக் வாங்கணும் மெயினாக, நாலு ஸ்பார்க் பிளக்கு, ஃபியூயல் பம்ப்பு, இக்னிஷன் மாடியூல், கம்ப்யூட்டர் சி ஓபன் கரோ. இங்கே எங்கே எங்கே இக்னிஷன் மாடியூல். ஒன்று ரெண்டு மூணு நாலு ஓகே. ஆமாம் ஸ்டார்டரை செக் பண்ணோமா? ஸ்டார்டரை செக்கே பண்ணலையே. இருங்க பம்ப் போட்டு வந்துடலாம். வா 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 பாரா, மஃப்ளரே இல்லை பின்னாடி. அட பாவி, அட பாவி, எப்படா ஏத்தின. ஓகே மேலே போயிட்டு ஃபியூயல் பம்ப்பு, ஃபியூயல் ஃபில்டர் புதுசே போட்டு கொடுக்குறோம் போடா, என்ஜாய் பண்ணுங்க.
ஓகே போட்டாச்சு. ஸோ காரை கீழே இறப்போம், காரை கீழே இறக்கிட்டு ஆல் ரைட். டே 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 ஷோ ராமா, நான் அப்புறமா வரேன் போ. புதுசு 4 ஸ்பார்க் பிளக், ஓகே நிறைய ஐட்டம் டிஸ்போஸ் பண்ண வேண்டியதெல்லாம் நிறையா இருக்குது. ஆயில் ஃபில்டர், ஆயில் கேப்பு, இக்னிஷன் மாடியூலர் போட்டாச்சை. ஓகே ஸோ இக்னிஷன் வயர், ஏர் ஃபில்டர், மெயினாக பேட்டரி போட்ட அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். பேட்டரி, ஏர் ஃப்ளோ மீட்டர் இதையும் போட்டு ஓகே. ஆயிலை போட்டுருவோம், ஆயிலே இல்லை, சுத்தமாகவே ஆயில் இல்லை. ஐ திங்க் 16%. ஓகே ராஜா முடிஞ்சிருச்சா? எஸ் முடிஞ்சு விட்டதே. போடுறா டோரா. ஆல் ரைட் ஸோ இந்த கார் இஸ் சக்ஸஸ். கார் இஸ் இன்கம்ப்ளீட்டா? எதுக்குடா? ஓ இப்போ தேங்க்யூ ஃபார் கம்மிங். அடுத்த காரை பார்ப்போம். தட் இஸ் கார் நம்பர் 74. ஸோ இதோடய நான் இந்த 74 ஓகே சேவ் சேவ் அண்ட் எக்ஸிட். ஆல் ரைட் ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டன் தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அடிக்கடி வந்து சேரும். ஓகேவா? ஸோ அடுத்த எபிசோட் தட் இஸ் கோயிங் டு பி த ஃபைனல் எபிசோட், எபிசோட் நம்பர் 32. சந்தி கும்பரை, மேஜர் இஸ் சைனிங் ஆஃப்.